கொரோனா பரவல் அதிகமுள்ள 6 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, இப்ப தமிழகத்தை பொறுத்த மட்டிலுமே கொரோனா பரவல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. கிட்டத்தட்ட 16,000 கடந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாளையுடன் தமிழகத்தில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அதை நீட்டிப்பதற்கான அரசாணை அந்த அளவானது நாளை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் அந்த ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒரு 8 மாவட்டங்களை மட்டும் இதில் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த 8 மாவட்டங்கள் மட்டுமே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை தவிர்த்து பரவல் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அந்த மாவட்டங்களில் கொரோனா பரவலை தடுப்பது தொடர்பாக மிக முக்கியமான ஆலோசனை. அதே நேரத்தில் அந்த மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான ஒரு ஆலோசனையும் தற்போது நடைபெற்று வருவதாகத்தான் சொல்லப்படுகிறது. எந்தெந்த மாவட்டங்கள் என்றால், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பூர், கோவை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, தேனி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கொரோனா பாதிப்பு என்பது தினசரி பாதிப்பு நாள்தோறும் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அங்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பான ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்து மட்டுமே சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், வருவாய்த்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, டிஜிபி திருபாதி, சென்னை காவல் ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோரெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். நாளைய தினம் புதிய கட்டுப்பாடுகள் குறித்த விதிமுறைகள் தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசை பொறுத்து மட்டுமே இந்த கொரோனா பரவலை குறைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் என்பது குறித்து ஒரு ஆலோசனை நடப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டியது, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது, சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களில் முழு ஊரடங்கு விதிப்பதற்கு அழுத்தியுங்கள் என்பதை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அந்த 2 நாட்களில் முழு ஊரடங்கு விதிக்கலாமா என்பது குறித்து இன்று ஆலோசனையில் மிக முக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவருடன் அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நாளை மறுதினம் சனி மற்றும் ஞாயிறு 2 தினங்களிலுமே அந்த முழு ஊரடங்கு முழு ஊரடங்கு ஆனது அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தான் சொல்லப்படுகிறது. அது நாளை மறுதினம் மட்டும்தான் இருக்குமா என்றால் அடுத்த அவகாசம் வரும் வரை அந்த முழு ஊரடங்கானது தொடரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அது குறித்து மாவட்ட ஆட்சியருடைய கருத்துக்களும் என்ன என்று கேட்பதற்காக தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் அறையிலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக தற்போது இந்த ஆலோசனை யோகேஸ்வரன் உடல் விரிவான தகவல்களுக்கு நன்றி.